வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNUSRB தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் கடந்த 17/9/2020 அன்னைக்கு, அதாவது இந்த மாதத்துல கடந்த 17ஆம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க காவலர்கள் தேர்வு தொடர்பாக. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேட்ஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 17ஆம் தேதி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்மளே இந்த வீடியோவை ரொம்ப தாமதமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த 26/9/2020 இருந்து இந்த தேர்வுக்கு நம்ம விண்ணப்பிக்க தொடங்கலாம். எதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாக்கா, TNUSRB என்னுடைய வெப்சைட் இருக்குது பாருங்களா, அஃபீஷியல் வெப்சைட், அதில் தான் விண்ணப்பிக்க முடியும். 26/9/2020 விண்ணப்பிக்கலாம். இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குது. அது எந்த தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, அக்டோபர் 26 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒரு மாத நேரம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 26/2020 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். தேர்வு எப்போது நடைபெறும் அப்படின்னா, 13/12/2020, அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெறும். சரிங்களா, இதுதான் இந்த தேர்வை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள். இந்த தேர்வில் மொத்தம் எத்தனை பேர், எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10906 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கிட்டத்தட்ட 3099 காலி பணியிடங்கள் பெண்களுக்கும் திருநங்கைகளுக்குமே கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளுக்கு அந்த காவல்துறையில் வந்து காலி பணியிடம் ஒதுக்கியிருப்பது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வயது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 18 to 24 வரைக்கும் இந்த தேர்வு எழுதலாம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 to 24 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இது யாருக்குன்னா ஓசி பிரிவினருக்கு தாங்க. 18 to 24 வரைக்கும் யார் தேர்வு எழுத முடியும் அப்படின்னா, ஓசி பிரிவினர் அவங்களுக்கு தான் இந்த வயது. பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயது சொல்லியிருக்காங்கன்னா, அதிகபட்ச வயது 26 சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயது சொல்லியிருக்காங்கன்னா, 29 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆக இது வந்து அதிகபட்ச வயது. சரிங்களா, அனைத்து பிரிவினர் ஓசி பிரிவினருக்கு 24 பிசி பிசிஎம் எம்பிசி ஆகியோருக்கு வந்து 26 அதிகபட்ச வயது. அதே போல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவர்களுக்கெல்லாம் வந்து 29 அதிகபட்ச வயது. ஆனால் எல்லாருக்குமே குறைந்தபட்ச வயது 18 தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி, இந்த தேர்வுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதற்கான கல்வி தகுதி. சார், நான் வந்து டிகிரியே முடிச்சிருக்கேன், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன், ஆனால் வந்து 10th நான் பாஸ் ஆகலை, நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிஜிபிள் கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதா இதோட அடிப்படையான கல்வி தகுதி. சரிங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழை அதில் ஒரு பாடமொழியாக, ஒரு மொழி பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி படிக்காதவங்க TNPSCயில் ஒரு தேர்வு நடத்துவாங்க மொழிக்காக, தமிழுக்காக. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம், உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த தேர்வில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் திறனுக்கு 15 அப்புறம் சிறப்பு மதிப்பெண் அப்படின்னு சொல்லி என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருந்தீங்கன்னா, சிறப்பு மதிப்பெண்ணாக ஒரு 5 கொடுப்பாங்க. எழுத்து தேர்வு இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் 80 ஆக மொத்தம் 100 இந்த தேர்வில் இருக்குது. அதில் எழுத்து தேர்வுக்கு தான் 80 ஒதுக்கியிருக்காங்க. இந்த 80 எதை இதில் இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிகே இருக்குது பாருங்கள், ஜிகேலேருந்து 50 உளவியல், உளவியல்லேருந்து 30 வரும், மொத்தம் 80. சரிங்களா, உளவியலுக்கு 30 ஜிகே, இந்த ஜிகேயில் தான் தமிழ் இருக்கும், அந்த ஜிகேயில் தான் சயின்ஸ் இருக்கும், இந்த ஜிகேயில் தான் ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்த ஜிகேயில் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், இப்படி இந்த ஜிகேயில் தான் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு 50 கணக்கு மற்றும் உளவியல் அதில் வந்து ஒரு 30 ஆக மொத்தம் 80 இந்த தேர்வில் ஒதுக்கப்பட்டிருக்குங்க. இது எவ்வளவு நேரம் இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 நடக்கும். அதாவது 1 மணி நேரம் 20 ஒரு கேள்விக்கு 1 அப்படிங்கிற வகையில் 80 மொத்தம் 80 இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்முடைய கவனம் முழுக்க, நம்முடைய ஃபோக்கஸ் முழுக்க எதில் இருக்க போகுதுன்னா, இந்த எழுத்து தேர்வில் தான் இருக்க போகுது. நம்முடைய ஃபோக்கஸு இந்த எழுத்து தேர்வில் தான் இருக்க போகுது. நம்முடைய சேனலில்
இந்த தேர்வுக்கு இப்போ பயிற்சி எடுப்பவங்க இந்த எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தணும், சரிங்களா? உடல் திறனில் கவனம் செலுத்தணும், இந்த சிறப்பு மதிப்பெண்கள் பெறுறதுக்கு தங்கக்கிட்ட ஏதாவது சான்றுகள் இருந்தால் அதை தயார் பண்ணி வச்சுக்கணும், எல்லாத்துலேயும் அவங்க கவனம் செலுத்தணும். ஆனால் நம்ம சேனலில் நம்ம என்ன வகுப்புகள் பார்க்க போகிறோம்னா, இந்த எழுத்து தேர்வுக்கான வகுப்புகளை தான் இனிமேல் பார்க்க போகிறோம். மொத்தம் அந்த 80 மதிப்பெண்கள் இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம வந்து குறியாக இருக்க போகிறோம். அந்த 80 மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு அந்த கேள்வித்தாளவே நான் ஒரு முறை மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா, அவ்வளவு எளிமையாக இருந்ததுங்க. அந்த கேள்வித்தாளை பார்க்கும்போதே உண்மையிலேயே ரொம்ப எளிமையாக இருந்தது. எனக்கு தெரிந்த தமிழ்நாடு அரசு வேலைக்காக பணிக்காக நடத்தக்கூடிய தேர்விலேயே ரொம்பவும் எளிமையான தேர்வு எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த தேர்வை தான் சொல்லணும். அவ்வளவு எளிமையான கேள்வித்தாள்கள். டிஎன்பிசிக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்கும். அவங்க உண்மையிலேயே இந்த கேள்வித்தாளை ஊதி விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இது எளிமையாக இருக்குது அப்படின்றது. அதனால தான் ஒரு விஷயம் நம்ம உங்கள் கூட என்ன பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, நல்லா படிக்கக்கூடியவர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தேர்வுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிஎன்பிசி தேர்வுக்கே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வேலை அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிசி மூலமாக போகக்கூடிய வேலைக்கும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போகக்கூடிய வேலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. டிஎன்பிசி மூலமாக போகக்கூடிய வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக போகக்கூடிய அந்த வேலை உண்மையிலேயே கொஞ்சம் ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் இந்த தேர்வுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் டிஎன்பிசி தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யார் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர்கள். இல்லை சார், நான் எத்தனையோ முறை டிஎன்பிசி தேர்வுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கிளியர் பண்ணவே முடியலை, தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அவங்க இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளேயே இருக்கீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த தேர்வுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், இந்த தேர்வுக்காக நீங்கள் தயார் பண்ணலாம். டிஎன்பிசி தேர்வு அளவுக்கு நீங்கள் முயற்சி செஞ்ச ஆளாக இருந்தீங்கன்னா இந்த தேர்வு உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம். அதை சொல்லிடலாம். இந்த தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது? நம்ம டிஎன்பிசி தேர்வுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிங்க, 8 மணி நேரம் படிங்கன்னு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தேர்வுக்கு நம்ம அந்த அளவுக்குலாம் சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் வந்து உடல் தகுதி, உடல் திறன், அதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக பயிற்சி எடுக்கணும். அதை தொடர்பாக நம்ம வரப்போகிறதே கிடையாது. ஆனால் அது போக இந்த எழுத்து தேர்வு இருக்கு இல்லைங்களா, இதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் சரியாக செலவு பண்ணோம்னா நிச்சயமாக இந்த தேர்வில் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த வினாத்தாளினுடைய தரம் இருக்குது. அதை புரிஞ்சுக்குங்க. இந்த வினாத்தாளினுடைய தரம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அது போக டெய்லி ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் டெய்லி வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கக்கூடியது டிசம்பர் 13ஆம் தேதி. இன்னையிலேருந்து கணக்கு பண்ணோம்னா அநேகமாக ஒரு 83 நாட்கள் இடைவெளி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 83 நாட்கள்லையும் தினந்தோறும் ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்வில் ஜெயிச்சிடலாம். 83 க்வெஸ்சன் பேப்பரெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வில் நீங்கள் ஜெயிச்சிடலாம், அது உறுதியாக சொல்ல முடியும். சரி, இந்த 83 க்வெஸ்சன் பேப்பருக்கு எங்கே சார் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்டில் அவ்வளோ கொட்டி கிடக்குதுங்க. நீங்கள் டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், கூகுளிலேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய PDFல நிறைய கிடைக்கிதுங்க. அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒரு 10-15 மாதிரி வினாத்தாள்கள் அப்லோடு பண்ணி வச்சுருக்காங்க நெட்டுக்குள்ளே. ஸோ நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் ஒரு கேள்வித்தாள், இதுக்காக நீங்கள் டெய்லி வந்து அதை ரிவிஷன் பார்த்துட்டிங்கன்னா டெய்லி ஒரு கேள்வித்தாள் நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். 83 தேர்வு நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும் நீங்கள் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வில் நீங்கள் வின் பண்ணிடலாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஹெவியாக படிக்காமல் மாடல் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தே கூட இதை ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இதோட தரம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்குறதோடு நிறுத்திக்காதீங்க, கொஞ்சம் ஒரு மினிமம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இந்த தேர்வுக்காக நீங்கள் டெய்லி ஒரு 3 மணி நேரம் இதுக்காக ஒதுக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த தேர்வின் மூலமாக நீங்கள் எல்லாருமே காவலர்களாக மாறி பணியாற்ற வரணும், அரசு துறைக்கு பணியாற்ற வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லி நாளைக்கு வேறொரு நல்ல தகவலோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.